இதுக்கு முன்னால் விட்ட ஒரு வீடியோவில், அதாவது கடவுளை காண முடியுமா அப்படிங்கிற வீடியோவில், விளக்கமாக கடவுள் என்றால் என்ன, அதை ஏன் காண முடியாது ஆனால் அதே சமயத்தில் நீங்கள்தான் அது என்று உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தார், கல்கி பகவானுக்கு 7 சக்கரம் திறக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த வீடியோவில், இதுக்கு முன்னால் விட்ட வீடியோவில் எனக்கு 7 சக்கரம் திறந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புதிதாக என்னுடைய காணொளிகளை பார்ப்பவர்களுக்கு தெரிய வேண்டும் நான் யார் என்று அப்படிங்கிறதுக்காக சுருக்கமாக சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு அந்த நண்பர் கல்கி பகவானுக்கு 7 சக்கரம் திறக்குமா அப்படின்னு கேட்டிருந்தார். கல்கி பகவான்னா யாரை சொல்கிறாருன்னு எனக்கு சரியாக தெரியலை. ரெண்டு விதமான பொருள் அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து கல்கி அவதாரம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, கல்கி புராணம் போன்ற பல விதமான இந்து மத நூல்களில் சொல்லப்பட்டிருக்கும் கல்கி அவதாரம், அவருக்கு 7 சக்கரம் திறக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்கலாம். அல்லது இப்போ இருக்கிற ஒருத்தர் தன்னை கல்கி பகவான்னு சொல்லிக்கிட்டு, அதாவது ஆந்திரா கர்நாடகா மாநிலத்தில் இந்தியா தமிழ்நாட்டிலோடு இருக்கார் நினைக்கிறேன். அவருடைய ஆசிரமங்கள்லாம் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய மனைவியை பத்மாவதி என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் தான் தன்னை கல்கி அவதாரம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு முன்னால் நினைக்கிறேன், இந்த இன்கம் டேக்ஸில் ஆப்பிட்டுக்கிட்டார். எக்கச்சக்கமான குரோஸ் ஆஃப் ரூபீஸ் பதுக்கி வச்சுருந்தது, அப்புறம் வரி கொடுக்காமல் ஏய்த்தது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவரை பற்றி மீடியாவில் வந்தது. ஆனால் அநேகமாக எல்லாம் சரி பண்ணியிருப்பார் இப்போ, ஏன்னா இப்போ யாரும் அதை பற்றி பேசுகிறதில்ல. பாலிட்டிஷியன்ஸோட உதவிகள் இந்த மாதிரி ஆளுகளுக்கு நிறைய கிடைக்கும். அதனால் அவரை பற்றி அவர் வந்து இன்னும் இன்கம் டேக்ஸ் அந்த ரெய்டு வந்த பிறகுதான் தன்னுடைய புகழ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் போல் இருக்கு. கூகுள் பண்ணி பார்த்தா தெரியுது, சிரிப்பு தான் வருது. சரி, இந்த நண்பர் கல்கி பகவான் இப்போ அவதாரம் நிற்கிட்டு இருக்கார் இல்லையா, அந்த கல்கி பகவானுக்கு 7 சக்கரம் திறக்குமான்னு திறக்கவே திறக்காது. எந்த காலத்தும் தலைகளாக நின்றாலும் திறக்காது. இந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த மாதிரி எலிட்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த சாமியார்கள், பாலிட்டிஷியன்ஸ்ன்னு சொன்ன உடனே இப்போ லேட்டஸ்ட் நியூஸ், வேர்ல்டு நியூஸ், ஜப்பான் பழைய பிரைம் மினிஸ்டர் ஏப் அப்படிங்கிறவர், அவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் கேம்பெயின் பண்ணும்போது ஜப்பானில். டைரக்டாக ரெண்டு ஷார்ட் ஆல் அவுட் அப்போவே. அது மட்டும் இல்லை, ரொம்ப அப்படியே ஜவடால் பண்ணிக்கிட்டு இருந்த இந்தியாவுக்கெல்லாம் வந்திருந்தார் போரிஸ் ஜான்சன் அப்படின்ட்டு, இந்த யூகே பிரைம் மினிஸ்டர். அவரை வந்து ரிசைன் பண்ண வச்சிட்டாங்க. அடுத்து வேறொரு பிரைம் மினிஸ்டர்ஸை யூகேக்கு, கிரேட் பிரிட்டனுக்கு செலக்ட் பண்ணுற வரைக்கும் தான் இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி எலிட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அது பணக்காரர்கள், பெரிய பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ், இவங்க எல்லாத்தையும் கைக்குள்ளே ஓட்டுக்கிட்டு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு கோடி கணக்காக பணம் சம்பாரிச்சுக்கிட்டு ஏழைகளுக்கெல்லாம் பெரிய உதவி செய்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு திரியிறாங்க நிறைய பேர். இவங்களை தான் நீங்கள் எலிட்ஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இவங்கள்லாம் இவங்களுடைய கடைசி காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி தான் நிறைய புரட்சிகள் வரும். ஏன்னா பசியினால் மக்கள் கஷ்டப்படும் பொழுது இந்த மாதிரி பாலிட்டிஷியன்ஸ், சாமியார்கள்லாம் அவருடைய தலையெல்லாம் ஒன்றொன்றாக உருள ஆரம்பிக்கும். அதை நீங்களே பார்ப்பீங்க. தங்களை கடைசியாக, அது மட்டும் இல்லை, இந்த பாலிட்டிஷியன்ஸ் மட்டும் இல்லை, அவங்க தான் தன்
இந்த வெஸ்ட் வர்சஸ் ஈஸ்ட் அப்படின்ற ஒரு பெரிய அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் முக்கியமாக அமெரிக்காவுக்கு பெரிய இஷ்யூ அது. அதாவது மேற்கத்திய நாடுகள் சைனா ரஷ்யா இந்த மாதிரியா நாடுகள்லாம் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது, உலகத்தை ஆளக்கூடாது, வெஸ்ட் அதாவது மேற்கத்திய நாடுகள் தான் தவறாக சொல்லுகிறேன்னு நினைக்கிறேன். அதாவது கிழக்கத்திய நாடு ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அதாவது சைனா ரஷ்யா இந்த மாதிரி நாடுகள் இந்தோனேஷியா இது மாதிரி இருக்கிற நாடுகள் கிழக்கத்திய நாடுகள் இவர்களுடைய ஆட்சியெல்லாம் வரக்கூடாது, இவர்களுக்கு அதிகாரம் அதிக பலம் அதிகரிக்கக்கூடாதுன்ட்டு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மேற்கத்திய நாடுகள் ஐரோப்பியா அமெரிக்கா போன்ற நாடுகள் மிக 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 முயன்று சைனாவையும் ரஷ்யாவையும் அப்படி தரைமட்டமாக முயன்று கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் என்ன ஆகப்போகுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த தலைவர்களுடைய தலைவரெல்லாம் என்ன அவருடைய கதை என்ன ஆகப் போகிறது என்று நீங்களே பார்ப்பீர்கள் வெகு விரைவில். அது மட்டும் இல்லை, அவதாரங்கள் இந்த நண்பர் கல்கி பகவானை பற்றி சொன்னார் இல்லையா, அவர் உண்மையிலே கல்கி அவதாரம் அதை பற்றி இந்துக்கள் ரொம்ப பெருமிதமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. 6-pack பாடிஸோட ஒரு வெள்ளை குதிரையில் கத்தியை எடுத்துக்கொண்டு வருவார், நரக்கர்களை எல்லாம் மொழியை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவார்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்துக்கள். அதே மாதிரி முகமதியர்கள் வந்து மேதி என்பவர் ஒருத்தர் வருவார், கருப்பு கொடி என்று வருவார், அவர் வந்து கிழக்கிய நாடுகளிலிருந்து வருவார், ஆனால் இந்தியாவிலிருந்து வரமாட்டார். அந்த பாகிஸ்தான் வரைக்கும் தான், அது அதுக்கு அந்த நாடுகளுக்கு உட்பட்ட ஒரு நாளிலிருந்து வருவார். அவர் வந்து முகமது நபி அவர்களுடைய வழிமுறையில் பிறந்து வருவார் அப்படின்ட்டு அவர்தான் உலகத்தை ஆழ்வார், இஸ்லாமிய தர்ம இஸ்லாமியர்களுடைய மதத்தை நிலைநாட்டுவார் அப்படின்னு அவர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள். கிறிஸ்தவ மதத்தை பற்றி உங்களுக்கே தெரியும், யூதர்களுடைய குலத்தில் பிறந்து இரண்டாவது வருகையாக இயேசு கிறிஸ்தவர்கள் வருவார்கள், அதே பாடியோட முன்னால் இருந்த அதே ஒரு உடம்போடே வருவார். ஏன்னா அவர் இந்த இந்த முன்னால் வந்த பாடியை எடுத்துக்கிட்டு மேலே போயிருக்காரு, மேலோகத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். இப்போ இந்த வள்ளலார் நம்புகிறார்கள் இல்லையா, அவர் வந்து தன்னுடைய பாடியை வந்து இங்கே விட்டுட்டு போகலை, ஏன்னா கடைசி நேரத்தில் அந்த அவர் இருந்த ரூமில் அவர் பாடி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. அவர் தன்னுடைய பாடியை எடுத்து கொண்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் அதே மாதிரி தன்னுடைய பாடியை எடுத்து சென்றிருக்கிறார் மேலோகத்துக்கு, அதே உடம்போடு மறுபடியும் வருவார், வானில் வருவார், மேகமண்டலத்தில் வருவார், உலகம் முழுவதும் பார்க்கும் வகையில் வருவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மைத்ரேய புத்தாவை பற்றி அவ்வளோ அதிகமாக பேசப்படவில்லை, ஆனால் நிறைய அந்த புத்தர் இறந்த பிறகு அதுக்கு பிறகு வந்த நிறைய சாமியார்கள் புத்த பிட்சுக்கள் அவரை பற்றி எழுதி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வந்து நிர்வாண நிலையை அடைவார் புத்த மதத்தில் பிறந்து. சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் காட்மண்டு அந்த அந்த நேபாள அந்த அந்த ஏரியாவில் தான் பிறப்பார் பிறந்து வருவார் அப்படின்ட்டு. அவர் வந்து மக்களுக்கு அவர் அன்பின் உருவமாக வருவார், மக்களுக்கு அனைத்தையும் போதிப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லண்டனில் ஏற்கனவே ஒருத்தர் லண்டன் வாசி இல்லை, அதான் லண்டனில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு தான் தான் மைத்ரேய புத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் தமிழ்நாட்டில் கூட ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன், அப்படி இருந்ததா ஞாபகம், சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. அப்புறம் இந்த மாதிரி நிறைய மதங்களில் அவர்களுடைய அவதாரங்கள் வந்து பிறந்து அவர்களுடைய மதத்தை நிலைநாட்டுவார்கள். இயேசு கிறிஸ்து வந்து
கிறிஸ்தவ மதத்தை நிலைநாட்டுவார், அன்பை போதிப்பார், கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும்தான் அவர் மோட்சம் கொடுப்பார், முக்தி கொடுப்பார், எவனுக்கு எடுத்து செல்வார், மற்றவர்கள் எல்லாம் தண்டிப்பார் அவர் அவருடைய செயல்களை பொறுத்து அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இதை படிச்சுட்டு நிறையா நான் தான் இரண்டாம் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர், மேதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேதி இன்னும் வரலை, மேதின்னு வந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் மேதி வந்த மாதிரியே கருப்பு கொடி ஏந்தி கொண்டு பல பல டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பீப்புள் வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கடைசி காலம் இந்த மாதிரி அவதாரங்கள், நான் தான் அவதாரங்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அவர்கள். அப்புறம் இந்த எலிட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த பாலிட்டிஷியன்ஸு, இப்போ உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பாலிட்டிஷியன்ஸ், அப்புறம் சாமியார்கள், பணக்காரர்கள், இவர்களுடைய கடைசி காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் ஒரு வீடியோ ஹெட்லைன் பார்த்தேன். அது வைகுந்தர் ஐயா, வைகுந்தர் வந்து அவரை பற்றி ஒருத்தர் வந்து அவர் என்னென்ன சொன்னார்னு வீடியோ விட்டுக்கிட்டுருக்காரு. யாகவா முனிவரை பற்றி நிறைய பேர் வீடியோ அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு, அவர் என்ன சொன்னார் அப்படின்ட்டு. இன்னொரு வீடியோ பார்த்தேன், அந்த ஹெட்லைன் மட்டும் பார்த்தேன். அதாவது இந்த பெரியவாள் அப்படின்ட்டு பிராமணர்கள் அவருடைய குரு சங்கராச்சாரியாரனுடைய, ஆதி சங்கராச்சாரியனுடைய வழி வந்தவர், ஐ திங்க் அவர் சங்கர மடத்தினுடைய இதுக்கு முன்னால் இருந்தவர் பெரியவாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நான் வருவேன் அப்படின்ட்டு, திரும்ப வருவேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஹெடிங் பார்த்தேன். இதில் என்னது என்ன தெரியுதுன்னா, இப்போ இருக்கலையா பிரிவினைகள், மதத்தை வைத்து பிரிவினைகள், ஜாதியை வைத்து பிரிவினைகள், இந்த எத்தினிசிட்டி, குலத்தை வைத்து பிரிவினைகள், ஆரிய வர்சஸ் திராவிடர்கள், இந்தியர்கள், அமெரிக்கர்கள் வர்சஸ் அமெரிக்கர்கள், இந்த மாதிரி நிறைய பிரிவினைகள் இப்போ ஏற்கனவே இருக்குது. மதத்தை வைத்து பிரிவினை, ரேஸை வச்சு பிளாக் வர்சஸ் ஒயிட்டு, வெஸ்டர்ன் பீப்புள் வர்சஸ் ஈஸ்டர்ன் பீப்புள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பிரிவினை செய்து மக்களை வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இதே பிரிவினையை, இந்த பிரிவினை போனாதான் அன்பு யோகம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். ஏன்னா நேச்சுரலி என பிரிவினை எண்ணங்கள் இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா. இதை சொல்கிறதுக்கு பெரிய ஐன்ஸ்டைனாக வரணும், பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே. இந்த மாதிரி பிரிவினைகளை இல்லை இல்லை இல்லை, வைகுந்தர் வந்து ஐயா வைகுந்தர் அப்படியெல்லாம் பிரிவினை சொல்லவில்லை அப்படின்னு அன்பே அறம் என்று சொன்னார்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் யாகவா முனிவரும் சொன்னார் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி தலைவர்கள், இவர்களை போற்றுவது, புகழ்வது, இவர்களை வைத்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவது, அப்படி தான் ஆரம்பிப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பீங்க. ஆரம்பித்து இப்போ வள்ளலாருக்கு ஒரு பெரிய குரூப் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இப்போ ராமர் கிருஷ்ணருக்கெல்லாம் குரூப் இருக்குது, ரமணா மகரிஷிக்கும் குரூப் இருக்குது, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு குரூப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி தான் ஆரம்பிப்பீங்க, தலைவரை புகழ்வது அப்படின்ட்டு, புகழ் அவர் மாமுனிவர்கள் அப்படின்ட்டு. ஆனால் அதை அடிப்படையாக வைத்து குரூப் ஃபார்ம் பண்ணுவீங்க. குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீ வேறு குரூப், நான் வேறு குரூப், சத்ய சாய்பாபா குரூப் இருக்குது, ஷிர்டி சாய்பாபா குரூப் இருக்குது, இன்னொரு பிரேமசாய் குரூப்னு ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி குரூப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுவும் பிரிவினை தான். ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் வந்து நம்ப மாட்டாங்க, அவரவர்கள் குரு என்ன சொன்னாரோ அதைத்தான் நம்புவார்கள். ஆரம்பத்தில் அப்படி தெரியாது, எல்லாம் வந்து பொதுவாக சொல்வது போல தெரியும். ஆனால் குரூப்பினுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக எக்கச்சக்கம் பிரிவினை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. அந்த ஒரு குரூப்பில் இருக்கவங்க இன்னொரு குரூப்பில் இருக்கவங்களோட பேச மாட்டார்கள், சண்டை போடுவார்கள். இது மாதிரி தான் இப்போ அந்த பெரியவாள் வந்தாக்கா அவர் அவங்க எதுக்காக வர்றாங்க, அவங்க எதுக்காக அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, பிராமணர்களுக்குன்னு ஒரு தனி ஒரு ஒரு அவதாரம்
ஒரு குரல் கொடுக்க ஒரு தலைவர் வரணும் இல்லையா, அதுக்காக ஏன்னா தலைவர் இருந்தால் தான் கூட்டம்லாம் மக்கள்லாம் வந்து ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. தலைவர் இல்லாமல் இருந்தால் ரொம்ப பயப்படுவாங்க. மற்ற குரூப்ல எல்லாம் தலைவர் இருக்கிறார்கள், அப்படி எங்களுக்கு மட்டும் தலைவர் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அவர்கள் தங்களுக்கு குரூப் தலைவர் வேண்டும்ங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரிவினை வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லதில்லை, எல்லாம் அடியோடு அழியும். இந்த மாதிரி கற்பனை கடவுள்கள், கற்பனை அவதாரங்கள், தாங்கள்தான் இந்த உலகத்தில் கடவுள் பேரை சொல்லி தொண்டு செய்ய வந்திருக்கிறோம். சாமியார்கள் பணத்தை நல்லா மூட்டையடித்து அரண்மனை மாதிரிலாம் கட்டிக்கிட்டு, பாலிட்டிஷியன்ஸை கையில் போட்டுக்கிட்டு பாலிட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு திரிகிற சாமியார்கள், அப்புறம் அந்த பாலிட்டிஷியன்ஸ் பிரிவினையை அடிப்படையாக வைத்து பவருக்கு வந்து என்னம்மா சண்டை மூட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா சைனாவை எதிர்த்து, ரஷ்யாவை எதிர்த்து, நாஸ்லாமா சொன்னார்னு சொல்கிறீங்க. அது வந்து ஒருத்தர் ஒருவார் இந்தியாவில் பிறந்து முக்கடல் சங்கமிக்கும் ஒரு நாட்டில் இருந்து பிறந்து வருவார். அவர் வந்து அவருக்கு வந்து அவர் வந்து ரஷ்யா அவருடைய ஒரு ரஷ்யாவில் அதே மாதிரி ஒருத்தர் பிறந்து வருவார், அவரோடு துணை சென்று உலகத்தை எல்லாம் ஆளுவார்கள் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பாலிட்டிஷியன்ஸு, எலிட்ஸு, பணக்காரர்கள், சாமியார்கள் இவருடைய காலமெல்லாம் நெய் கொண்டிருக்கிறது எப்படி இந்த இதில். இதுக்கு நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, எனக்கு ஒன்றும் ஆர்கனைசேஷன் இல்லைப்பா, எனக்கு ஆர்கனைசேஷன் இல்லை, நான் வந்து ஒன்றும் செய்ய போவதில்லை, நான் யாரையும் தூண்டிவிடப் போவதும் இல்லை. ஆனால் இவங்களுக்குள்ளேயே சண்டை போடுவாங்க, இந்த மாதிரி பிரிவினை எண்ணங்களை வைத்து கொண்டிருப்பவர் இருக்காங்க இல்லையா, இவருக்குள்ளேயே சண்டை அதிகமாக வரும். இந்தியா வந்து இந்தியாவினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்து முஸ்லீம் பிரச்சனை. இந்து முஸ்லீம் பிரச்சனையினால்தான் இந்தியாவிலும் சரி, இந்தியாவில் இருக்கிற சாமியார்கள் பாலிட்டிஷியன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவர்களுடைய அழிவு காலம் இந்து முஸ்லீம் பிரச்சனையை வைத்துத்தான் வரும். இதே மாதிரி தான் மற்ற நாடுகளில் இருக்கிற எலிட்ஸினுடைய கடைசி காலம் இந்த மாதிரி தான் நடக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யார் உண்மையிலேயே கடவுளின் அவதாரம், யா எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கற்பனை பண்ணி கொண்டிருக்கும் அவதாரங்கள் வரப்போவதில்லை ஏன்னெலாம் சொல்லியிருக்கேன். அது ஒரு வீடியோ, பல வீடியோக்கள் விட்டுருக்கேன், அது ஒரு வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன், போய் பாருங்கள் பார்க்காத நண்பர்கள். இன்னொன்று சொல்லணும், இந்த மாதிரி நான்லாம் பேசி என்னையை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க, எனக்கு மனிதர்களுடைய தயவு தேவை இல்லை, அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். எந்த மனித சக்தியையும் உபயோகித்து இந்த உலகத்தை மாற்ற நான் வரவில்லை, என்னுடைய சக்திகள் தெய்வ சக்திகள். நான் ஒரு அதாவது வரவிருக்கின்ற மாபெரும் போர், வேர்ல்டு வார்ன்னு நான் சொல்லலை, மாபெரும் போர், அந்த போரினுடைய இரண்டு அணிகள் இருக்கின்றன, எதிரணிகள். ஒன்று வந்து மனித சக்தி, மனிதர்கள் வந்து இந்த ஆறு சக்கரங்களில் இருக்கிறியா, இந்த ஆறு சக்கரங்களில் இருக்கும் அறியாமை சக்திகள், இது இந்த அறியாமை சக்திகள் தான் பலவிதமான சாமியார்களையும் பாலிட்டிஷியன்ஸையும் சரி, பணக்காரர்களையும் சரி, இவர்கள் எல்லாம் தலைவர்களாக்கி நாங்கள் தான் உலகத்தை ஆள்வோம் நாங்கள் சொல் அப்படின்னு ரொம்ப மறைமுகமாக வேலை செய்வார்கள். இந்த மாதிரிலாம் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, மக்களுக்காக உழைப்பது போல் பேசுவார்கள். அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, இந்த ஆறு இதில்
சக்கரங்கள் இருக்கும், அறியாமை சக்திகள். ஃபார் எக்ஸாம்பிள், மூன்றாவது சக்கரத்தில் இருக்கிறது தான் அந்த டாமினேட் பண்ணுறது, அதுதான் அந்த பாலிட்டிஷியன்ஸ் இவங்க எல்லாத்தையும் கைக்குள் போட்டு கொண்டு இருக்கும் சக்தி. இந்த மாதிரி மற்ற சக்கரங்கள் இருக்கும் சக்தியும் ஏழாம் ஆறாம் சக்கரம், அதாவது மூன்றாம் கண்ணுன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதை பற்றி போதிக்கும் சாமியார்கள் எங்களுக்கு மூன்றாம் கண் வழியாக நான் பார்த்தேன்லாம் சொல்லிக்கிட்டு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கடவுளுக்கு தொண்டு செய்ய இருக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் இவெல்லாம் கடை விரித்திருக்கிறார்கள். கடவுள் கடை, கடவுளை வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் கடவுளை வைத்து. ஏன்னா கடவுள் வந்து ரொம்ப கடவுள் என்றவன்டா என்ன மக்களுக்கு தெரியவில்லை. இவர்கள் சொல்வதுதான் கடவுள். இவரெல்லாம் இவருடைய கடைசி ஆழம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இவரெல்லாம் ஒரு பக்கம் ஒரு அணி, இன்னொரு பக்கம் இருப்பது வந்து தெய்வ சக்தி. மூன்று தெய்வ ஜோதிகள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது அதற்கும் மனித சக்திக்கும் எந்த விதமான எந்த அது வந்து மனித உரு மனித மனிதர்களுடைய அந்த அறியாமை சக்திகள் இருக்கு இல்லையா, அதனால் பாதிக்கப்படவே படாது. அது முக்கியமாக அந்த சிவப்பு ஒளி, அதைத்தான் சிவன் அழிவு சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்துக்கள். அந்த மூன்று தெய்வ ஜோதிகளும் நான் எதிரணி. இதில் இரண்டு அறியாமை சக்திகளுக்கும் அறியாமையில் மூழ்கியிருக்கும் மனித சக்திக்கும் இந்த மூன்று தெய்வ ஜோதிகளுக்கும் இடையே ஏற்பட போவதுதான் உலகத்தில் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நடக்கும், கடைசி காலத்தில் மிகவும் தீவிரமடையும். தீவிரமடைந்து கடைசியில் அனைத்து அறியாமை சக்திகளும் அழிக்கப்படும். ஆனால் அதுக்கு நான் ஒன்றும் இங்கே உட்காந்துட்டு ஒன்றும் பெரிய கூட்டத்தையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்க எல்லாத்தையும் அழிக்க போகிறதில்லை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கல்கி அவதாரம் வந்து அப்படியே மக்களை எல்லாம் திரட்டி கொண்டு செல்வார், அறியாமல் போயெல்லாம் அழிப்பார் அப்படின்ட்டு. நான் வந்து வழக்கம் போல் இந்த மாதிரி பேசிக்கிட்டு தான் இருப்பேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவைப்பட்டால் மக்களுடைய அறியாமையை எடுத்து உரைப்பேன். அன்பு வழியில் செல்வது எப்படின்னு சொல்லுவேன், அவ்வளோதான் செய்வேன். ஆனால் என்னுடைய வார்த்தைகள் மிக 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 முக்கியம். அந்த வார்த்தைகளின்படி நிகழ்ச்சிகள் நடந்தேறும். ஆனால் அது வந்து டக் 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 நடக்காது. ஏன்னா அந்த உலகத்தில் மெதுவாக தான் எல்லா விஷயங்களும் நடக்கும். ஆனால் கடைசி காலத்தில் ரொம்ப வேகமாக எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கும். இந்த மாதிரி சாமியார்கள் அவதாரங்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, அவதாரங்களை கற்பனை பண்ணி கொண்டு இருக்கிறவர்கள், கடவுளை கற்பனை பண்ணி கொண்டு இருக்கிறவர்கள், பலவிதமான செயல்களால் குண்டலின் சக்தியை மேலே கொண்டு விடுகிறேன் சொல்லி கொண்டிருக்கிறவர்கள், சமாதி நிலையை அடைந்து விட்டேன் சொல்லி கொண்டிருக்கிறவர்கள், கடவுள் நிலையை கண்டேன் கடவுளை கண்டேன் சொல்லி இருக்கிறவர்கள், இவர்களெல்லாம் அழியும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் வந்து புரட்சி செய்வார்கள். எங்கு பார்த்தாலும் பசிச்சா என்னப்பா செய்வாங்க, பசிக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா பாலிட்டிஷியன்ஸ்லாம் வந்து பாலிட்டிஷியன்ஸ்க்கு எகேன்ஸ்டாக வர அவங்க திரள மாட்டார்களா, அப்படித்தான் செய்வாங்க நிறையா பாலிட்டிஷியன்ஸ். அப்படித்தான் இயல் பிக்கில் இந்த அவங்க வந்து அழிக்கப்படுவார்கள், பவரில் இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த நண்பர் கேட்டிருந்தார் கல்கி பகவானுக்கு ஏழாம் சக்கரம் இருக்குமா, இந்த மாதிரி பவர் இருக்கிறவங்கெல்லாம் ஒருத்தருக்கும் ஏழாம் சக்கரம் திறக்கப்பட மாட்டாது. ஒரே வழி, தலைவர்கள், குரூப்பு, சாமியார்கள், பாலிட்டிஷியன்ஸ், பிரிவினைவாதிகள் இவர்களுடைய குரூப்பில் சேர்வதை விட்டுவிட்டு, இவர்களுடைய புகழ் பாடுவதை நிறுத்திவிட்டு, யாகவா முனிவர் புரிவு புகழ் பாடுவது, ஐயா வயுந்தரவருடைய புகழ் பாடுவது அப்படின்ட்டு தெரியுறாங்க இல்லையா, இதையெல்லாம் நிறுத்துங்கள். மிக மிக முக்கியமானது நீங்கள், உங்களுடைய மன அமைதி, ஒரு அமைதியான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை வாழ்வது,
அது அதற்காக அதற்கு உங்களுடைய உங்களிடம் இருக்கும் அறியாமைகளை உணர்ந்து திருந்துவதும் மாறுவது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்கு, நல்லா சொல்கிறாரு, இவர் கிடக்கிறாரு அப்படின்ட்டு இந்த மாதிரி போவது என்னுடைய வீடியோக்கள் பார்க்கும் வழி இல்லை. அது மட்டும் இல்லை, என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன சொன்னாருன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் வழி இல்லை. ஏன்னா என்னுடைய வீடியோக்களை கிரகிச்சு உங்கள் மண்டையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உங்களுடைய மூளையில் இருக்கும் அந்த எண்ணங்கள் என்னுடைய வார்த்தைகள் இல்லை. என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டு உங்களுடைய அறியாமைகளை பொறுத்து எப்படி எப்படியெல்லாம் புரிந்து கொண்டு உங்களுடைய மனதில் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. அது என்னுடைய வார்த்தைகள் இல்லை. என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய என்னுடைய வீடியோவை பார்க்கும் சரியான முறையை சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். என்னுடைய வீடியோவை மற்ற வீடியோக்களை பார்ப்பது போல் பார்க்காதீர்கள். நான் உங்களை என்டர்டெயின் பண்ணுவதற்காகவோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பதற்காகவோ என்னுடைய வீடியோக்களை வெளிவிடவில்லை. என்னுடைய வீடியோக்களை பார்க்கும் பொழுதே உங்களை அறியாமல் உங்களிடம் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாதிரி மாற்றம்தான் நிற்கும். உங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி மாற்றம் ஏற்படணும்னா என்னுடைய வீடியோவை கவனமாக கேட்க வேண்டும். உங்களுடைய அறியாமைகள் முன்னா என்னுடைய வீடியோக்களை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய அறியாமைகள் உங்களுடைய முன்னிற்கும் முன்னின்றுட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு பேசும் எண்ணங்கள்லாம் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை முன் எனக்கும் என்னுடைய வீடியோக்களுக்கும் என்னுடைய சொற்களுக்கும் உங்களுடைய உங்களுக்கும் இடையில இருப்பது இந்த மாதிரி எண்ணங்கள், அறியாமை எண்ணங்கள். அந்த அறியாமை எண்ணங்கள் இருவருக்கும் இடையில இருக்கும் வரையில் என்னுடைய சொற்கள் உங்களுடைய உங்கள் உள்ளே போகாது, உங்களிடம் மாற்றம் ஏற்படுத்தாது. அதை நன்றாக உணருங்கள். நீங்கள் வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் என்னென்ன எண்ணங்கள் உங்களுக்கு வருகின்றன என்று. அதையெல்லாம் போக வேண்டும். அந்த எண்ணங்கள் எல்லாம் போக்குவது எப்படின்னு அறியாமை நீக்கம்ங்கிறது நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். நீங்கள் சொல்லலாம் நீ யாருப்ப அதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு. நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லியிருக்கிறேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களை எந்த காலத்திலும் கட்டாயப்படுத்த மாட்டேன். சொல்வதை சொல்வேன். எது உண்மை, கடவுள் என்றால் என்ன, நீங்கள் என்றால் யார், கடவுளுடைய இறை உலகத்தில் என்ன இருக்கிறது, இறை உலகத்திற்கும் இந்த உலகத்தில் இருப்பதற்கும் என்ன சம்பந்தம், வாழ்க்கை என்றால் என்ன, பிறப்பு என்றால் என்ன, இறப்பு என்றால் என்ன, இறந்த பிறகு என்ன நடக்கிறது அப்படின்லாம் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறேன். திறந்த மனப்பான்மையுடன் கேளுங்கள். நான் சொன்ன இதுக்கு முன்னால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்னால் அது மாதிரி மாறுங்கள். அதுதான் மிகவும் முக்கியம். ஆனால் மாற வேண்டும் என்று உங்களிடம் உங்களை என்றைக்கும் கட்டாயப்படுத்த மாட்டேன். அது உங்களுடைய விருப்பம். மாறுவதனால் வரும் விளைவுகளுக்கும் மாறாததனால் வரும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் விளைவுகளுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நான் என்னுடைய வார்த்தைகள் மட்டும்தான் சொல்வேன். அட கடைசியில் அதை எடுத்துக்கொண்டு திருந்துவதும் திருந்தாததும் உங்களுடைய பொறுப்பு. எந்த காலத்தில் உங்களை நான் வந்து கட்டாயப்படுத்தவே மாட்டேன். அதை நன்றாக ஞாபகத்தை வைத்துக் கொண்டு என்னை ப்ரொமோட் பண்ணுவது யாருக்கும் சக்தி கிடையாது. எனக்கு ப்ரமோஷன் தேவையில்லை, என்னுடைய வார்த்தைகளுக்கு ப்ரமோஷன் தேவையில்லை. நீ எல்லாம் கூட்டம் கூடி என்னை ப்ரமோட் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய மனிதனுடைய ப்ரமோஷனுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அந்த வார்த்தைகள் சொல்லின்படி இந்த உலகத்தில் நிகழ்வுகள் நடந்தேறும். கற்பனை கடவுள்கள், கற்பனை கடவுள் அவதாரங்கள், அதிகாரத்தில் இருக்கும் சாமியார்கள், பாலிட்டிஷியன்ஸ், இவர்களுடைய
ஆட்சியெல்லாம் கவிழும், அந்த நாள்தான் நடந்தேறும். அதை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன். சந்தேகம் இருந்தால் தயக்கம் இல்லாமல் பதில் சொல்வேன்.